வாழ்க்கையில் இரண்டு விதமான சிந்தனைகளை கொண்ட மக்கள் தான் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒருவர் மக்கள் யார் என்று பார்த்தால், என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிட்டு போற ஒரு வகையான வாழ்க்கை முறை மக்களிடத்துல இருக்கிறது. என்னடா வாழ்க்கை இது, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிற முறை ஒன்று இருக்கு. பெரும்பாலானவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்றால், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச வேலைக்கு போய்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை ஓட்டிகிட்டு போவாங்க. ஆனால் சில பேர் வந்து, என்னடா இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது, இது எப்படி நம்ம மாற்றுறது, இந்த வாழ்க்கைக்கு ஏன் இப்படி, இந்த காரணம் என்ன, அடிப்படையில் என்ன பிரச்சனை, இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம இந்த சமூகத்தோடு எப்படி உறவாடணும், இந்த சமூகம் நம்மளை எப்படி பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாழ்கிற ஒரு முறை இருக்கிறது. இதில் மெஜாரிட்டியான இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா என்னடா வாழ்க்கைன்ட்டு போகிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு ரொம்ப மைனாரிட்டியாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னா, என்னடா வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும்னு முயற்சி பண்ணி வாழ்ந்தவங்க இன்றைக்கி ரொம்ப மைனாரிட்டியாக இருக்குது. ஆனால் அந்த மைனாரிட்டி தான் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களாக, வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக இந்த மண்ணிலே இருக்கிறார்கள். எனவே எல்லாவற்றையும் கேள்வி கேட்ட முறை என்பது உங்களிடத்திலே வளர வேண்டும். கேள்வி கேட்கிற முறையில் உங்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது. எங்கே, எப்படி, யாரிடம், எதற்காக கேள்வி கேட்பது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை உங்களுக்கு வசப்படும் என்பதுதான் உண்மை.